மரணத்தை தடுக்க என்ன வழி என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஏன் நரதிரை வருகின்றது, ஏன் நீலகிரிமலை வருகின்றது, ஏன் சாவு வருகிறது, இது எப்படி தடுப்பது? மனிதனாக பிறந்தால் சாவில்லாத வாழவன் சாகக்கூடாது. இப்போ சாகக்கூடாது அல்லது மரணம் வரக்கூடாது என்றால் அதுக்கு என்ன உபாயம்? தூய மனம். தூய மனம் இப்போது பயிற்சி கொடுப்பதா? தூய மனசை எப்படி பெறுவது நம்ம? அப்போ தூய்மையான ஒன்றுடைய தயவை பெற வேண்டும். எல்லா மனிதனுடைய இயல்பை என்னை பொறுத்தே சொல்கிறேன், இதற்கு முன் பிறர் குற்றத்தை மட்டும்தான் பார்ப்பேன், அதை ஆசானிட்ட கேட்டேன். பிறருடைய குற்றத்தை பார்க்கக்கூடிய நான் பலகீனமான அறிவுள்ளவனாக இருக்கிறேன். பிறர் குணத்தை மட்டும் காணக்கூடிய அறிவு என்று கேட்டுக்கிறேன். குணத்தை மட்டும் தான் காண வேண்டும், அவருக்கு பண்பை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும். குணக்கேடுகளை பற்றி எனக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னோம். அப்போ அது ஆசானுடைய ஆசி இல்லாமல் இந்த பண்பு வரவே வராது. மனிதன் என்றாலே பிறர் குற்றத்தை மட்டும்தான் கவனிப்பான், அதை ஆசானை கேட்க வேண்டும். பிறர் குற்றத்தை காணக்கூடிய என்னான் பிறருடைய குணத்தை காண வேண்டும். குணத்தை கண்டு குணத்தை மட்டும்தான் எனக்கு தெரிய வேண்டும், குற்றம் தெரியக்கூடாது. அப்படி ஒரு வேண்டுகோள், சின்ன விஷயம் இல்லை. மனிதர்கள் 100க்கு 90% மக்கள் பிறர் குற்றத்தை மட்டும்தான் கவனிப்பார்கள், குணத்தை கவனிக்க மாட்டார்கள். அப்போ அது ஆசானை கேட்கும், நான் குற்றத்தை காணுகின்றேன், அந்த பலகீனமான அறிவு பெற்றிருக்கிறேன். பிறர் குணத்தை, நம்மை சார்ந்தவர்களுடைய குற்றத்தை கவனிக்கிறேன். மற்றவர்கள் பொறுத்த எனக்கு அவசியம் இல்லை. நமக்கு தொண்டு செய்ய மலேசிய அன்பர் இருக்கிறார்கள், தமிழக அன்பர் இருக்கிறார்கள். அவர்கள் மீது அவர்களிடையே சில குறைகள் இருக்க தான் செய்யும், மனிதன்றால் இருக்க தான் செய்யும். அந்த குறைகளை காணாமல் குணத்தை மட்டும் காணக்கூடிய அறிவு எனக்கு தருவணும் ஆசானி கேட்டிருக்கிறேன். இந்த பண்பு எப்போது வரும்? பிறருடைய அன்பர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய குணக்கேடுகளை பற்றி அறிகின்ற அறிவை நான் பெற்றிருந்தேன். முன்னே கேட்டேன் ஆசானை, அவருடைய குணங்களை அவருடைய குறைகளை பற்றி குணக்கேடுகளை பற்றி அறிகின்ற நான் அவருடைய குணப்பண்புகளை அறிய என்னால் முடியவில்லை, தர வேணும் என்று கேட்டிருக்கேன். அந்த பண்பை ஆசான் தர வேண்டும். அப்போ மனம் தூய்மை வேண்டும். அப்போ மனம் தூய்மை இருந்தால் தான் இங்கே தொண்டர்கள் வந்து செயல்படுவார்கள். அப்போ மலேசியன்பர் வந்திருக்கிறார்கள், லண்டன் வந்து பாஸ்க வந்திருக்கிறார். மலேசியிலிருந்து ஆனது கும்பமணி சங்கம் என்றும் அகத்திய சன்மாக சங்கம் என்றும் அங்கே வந்திருக்கிறார்கள். இந்த சங்கம் முதல் அடிப்படை சொல்கிறேன், முதல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள வேண்டும். தமிழக அன்பர்கள், மலேசிய அன்பர்கள், இன்னும் மற்ற நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். பாஸ்கர் தஞ்சை இது லண்டன் பாஸ்கர் வந்திருக்கிறார், பண்ண அன்பர்கிறார். முதல் அவர்கள் நீடு வளைவு என்று வாழ்த்துக்கிறேன். பல அன்பர்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் இப்படி சங்கம் நடக்க முடியாது. பல அன்பர்கள் ஒத்துழைப்பு எப்போ தருவார்கள்? பல அன்பர்கள் ஒத்துழைப்பு அவர்கள் மனம் முகுந்து நமக்கு தொண்டு செய்ய வேண்டும், எப்போ தருவார்கள்? எனக்கு தூய்மை இருக்க வேண்டும், நான் பொருள்பட்டு இல்லாதவனாகவும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.